வணக்கம் அன்பு உறவுகளே, அனைத்து இனமான சொந்தங்களுக்கும் கொரோனா தொற்று மிக பரவி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய முகக்கவசம் நம்மளுடைய கையில் இருக்க வேண்டும். நான் இப்போ இது வந்து தனிமையாக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய முகக்கவசத்தை கட்டிக்கொள்கிறேன். அனைவரும் முகக்கவசத்தை பயன்படுத்துங்க. எங்கே போனாலும் கூட்டத்தில் முகக்கவசத்தை கட்டாயமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்மளுடைய தமிழக அரசும் காவல்துறை அதிகாரிகள் வணக்கம் மருத்துவர்களே, நம்ம வில்லேஜ் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து என் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்று வந்து கொரோனா நோய் உடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய மக்கள் வீட்டிலே இருக்க வேண்டும், வெளியில் செல்லக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கேன். தமிழக அரசும் இவ்வளோ சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அரசு மருத்துவமனை டாக்டர்ஸ்கள் துர்ப்பணி பணியாளர்கள் அனைவருமே நம்மளுக்கு சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம யூடியூப் சேனலை சார்பாக நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து உள்ளங்களும் அதிகமாக வெளியில் வராமல் வீட்டில் இருங்க. நம்ம கொரோனா தொற்றை நாம் தான் குறைக்க வேண்டும். கொரோனா தொற்று மிக தீவிரமாக பரவி கொண்டு இருக்கிற காரணத்தினால் அனைவரும் வீட்டில் இருக்க வேண்டும், அதிகமாக வெளியில் செல்ல வேண்டாம். காவல்துறையெல்லாம் எவ்வளோ போராடி கொண்டு இருக்கிறார்கள். முகக்கவசத்தை கட்டாயமாக போடுங்க. நாம் வந்து தமிழக அரசு லாக்டவுன் போட்டிருக்கு. நாம் அதிகமாக வெளியில் செல்வதை குறைத்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய உயிரை நாம்பல் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அனைத்து உறவுகளும் வீட்டிலே இருங்க, அதிகமாக வெளியில் செல்லாதீங்க. காவல்துறையும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மருத்துவர்களும் அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொரோனா டைமில் துர்ப்பணி பணியாளர்கள்லாம் எவ்வளோ சேவைகள் எல்லாமே செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம செய்கிற கடமை நம்ம வீட்டில் இருக்கிறது தான் நம்மளுடைய கடமைகள். அவங்களுடைய கடமைகளை அவங்க செஞ்சு கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். மக்களாகிய அனைத்து மக்களும் வீட்டில் இருங்க, அதிகமாக வெளியில் வராதிங்க. கொரோனா தொற்று வந்து வராமல் தடுக்க வேண்டுமென்றால் நம்மளுடைய வீட்டில் தனிமையாக எங்கேயும் இருக்க வேண்டும். அதிகமாக வெளியில் செல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். கட்டாயமாக நம்ம வெளியில் போகணும் என்றால் மாஸ்க்கு கட்டாயமாக எடுத்து கொண்டு போக வேண்டும். நம்மளுடைய தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் துர்ப்பணி பணியாளர்களும் செவிலியர்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் ஊடகத்துறை நபர்களுக்கும் எவ்வளோ நம்ம நன்றி சொன்னாலும் கட்டாயமாக அவர்களுக்கு நன்றி 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 மிக்க மிக நன்றி.
அவருடைய சேவைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வந்து விட்டதென்று யாரும் வீட்டுக்கு போயிடல, அவங்களுடைய வேலைகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நாம் தான் நம்ம வேலையில் செய்யாமல் இருக்கிறோம். முடிந்த அளவுக்கு நம்ம வேலையை செய்யுங்க, அதிகமாக எங்கேயும் வெளியில் போகாதீங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அதிகமாக நம்ம யூடியூப் சேனலை பாருங்கள். உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவை. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். நான் எங்களை பேரி சிறிய யூடியூப் சேனலை வளர்த்து விடுவதற்கு உங்களால் முடிந்த ஒரு உதவி, எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு தேவை. உங்கள் சேவைகளும் எங்களுடைய சேவைகளும் கட்டாயமாக எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.